ஒவ்வொரு நாளும் சுபாஹீட் ஒரு புள்ளட் வெஸ்ட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்குற க்வெஸ்டினுக்கு தான். ஏன்னா இங்கே நான் கமெண்ட்ஸ் ஆனில் இருக்கிறனால நிறைய க்வெஸ்டினுக்கு பதில் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். ஹாப்பினஸ் எப்போவுமே பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து கேட்குறீங்க. பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பையன் வந்து கீழே இருக்கணும், பொண்ணு வந்து மேலே இருக்கணும். இந்த ஒரு கேம் வந்து ரொம்பவே பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சுபா சொல்கிறது வந்து கணவன் மனைவிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். மனநிலையில் பாருங்கள், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் சுபா நிறைய விஷயங்கள் சுபா ஹீட்ஸில் சோரோடு சேர்ந்து உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய கணவன் மனைவி சந்தோஷன்றது அவங்கவுங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ புரிதலோடு அந்த ஒரு அன்பு காதலை பரிமாறும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற ஒரு பேசிக்கை மஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, எப்போவுமே பொண்ணு கீழே இருந்து பையன் மேலே பண்ணும் பொழுது, சில நேரங்களில் பையன் கீழேருந்து பொண்ணு மேலே பண்ணும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு நிறைய அந்த இடத்துல வந்து இடங்கள் விளையாடுறதுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். ஸோ இப்படியெல்லாம் புரிதலோடு நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அந்த இடத்துல மலர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், பூ வாடவே வாடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்டு சுபா சொல்கிறது பொதுவான மனநிலையில் பாருங்கள், நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹாப்பி லைஃப்பில் எப்படி ஸ்மூத் அண்ட் ஹாப்பினஸ் கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு இன்ஸ்டன்ட் லைஃப், ஒரு அவசர உலகத்தில் நம்ம இருக்கோம். டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆயிடணும், டக்கு 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 டக்குன்னு வரணும், எதுவுமே டக்கு டக்குன்னு வராது. ஓகே, டக்குன்னு வர்றது 2 நிமிஷம், அது வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் டக்கு டக்குன்னு அது வந்துடும், மற்றது எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. கொஞ்சம் பொறுமையாக மெயின்டைன் பண்ணணும், டைம் எடுக்கணும், நிறுத்தி நிதானமாக மென்மையாக ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்மூத்தாக நீங்கள் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் காதலையும் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் காரம் அப்படி மாதிரி கலந்து கொடுக்கும் பொழுது அந்த ஒரு இன்பம் சந்தோஷம் அதிக அளவில் வந்து நான்ஸ்டாப்பாக கிடைக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன். எப்போவுமே புளிப்பு ரொம்பவும் வேண்டாம், ரொம்ப இனிப்பும் வேண்டாம், மீடியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் பண்ணும் பொழுது அவசர அவசரமாக பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள், மென்மையாக பண்ணுங்கள். ஒரு பூ கையில் இருக்குது, அதாவது ரோஜா கையில் இருக்குது, அது எவ்வளோ அழகாக ரசிப்பீங்க. அந்த மாதிரி மென்மையாக, புரிதா என்ன சொல்கிறேன்ட்டு, மென்மையாக கணவன் மனைவிக்கு மட்டுமே நான் சொல்கிறது அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். சுபா சொல்கிறது கணவன் மனைவிக்கிடையே புரிதலோடு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயத்தில் நீ சரியாக பண்ணலை, திருப்திப்படுத்த மாட்டேங்கிற, சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது தான் சுபா வந்து மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். கணவன் மனைவிக்கு மட்டுமே தான் நான் சொல்கிற எல்லா வீடியோஸுமே பொருந்தும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சும்மா பகிர்ந்துக்கிறேன். கணவன் மனைவியாக இருந்தாலும் விருப்பத்தோடு தான் பண்ணணும், புஷ் பண்ணி பண்ணவே கூடாது, இதையும் புரிஞ்சுக்கோங்க. வலுக்கட்டாயமாக எந்த ஒரு திணிப்பையும் கொடுத்தீங்கன்னா சலிப்பு மட்டும்தான் நிச்சயமாக நடக்கும், இதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஒருக்குள்ளே ட்விஸ்ட்டு, ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக புரிதல் மனநிலையோடு நீங்கள் கடந்து போகும்பொழுது பிரச்சனை இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.